பூமி சுதா சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு, மிஸ் பண்ணாமல் சொல்லுவீங்க கிளங்க. அதுக்கு முன்னாடி அந்த விடியே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கடா. கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். ராணி மாட்டு உட்காந்துருக்காங்க, ராணிக்கு கண் தெரியாது, அதனால் என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட அடிக்கலான்னு வராங்க போல இருக்குது. தம்னா யாரும் பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும், ஜூஸாக குடிக்க போகிற ஜூஸு இதில் வந்து நான் என்னோட வச்சியை துப்ப போகிறேன்னு சொல்லி அதே மாதிரி பண்ணிடுறாங்க போல இருக்குது. இது எல்லாத்தையும் மேலேருந்து வந்து தாமரை வந்து பார்த்துடுறாங்க, என்ன இவை இப்படி கீழ்த்தனமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கா, இதை வந்து நிச்சயம் குடிக்க விடக்கூடாது, நம்ம ராணியை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போய் இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்குறப்ப இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் குடிக்கிறாள் இல்லையான்னு நம்ம தாமனா கீழே போய் எதாவது இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கீழே ஓட போகிறாங்க. நம்ம தாமரை அப்பன் தாத்தா வந்து கூப்பிட்றாங்க, அச்சோ ராணி குடித்தாளா இல்லையான்னு தெரியலையே, இவர் வேறு கூப்பிட்றாரு, என்னங்க வேணும்? இப்போ கண்டிப்பாக வந்து ராணிக்கு கண்ணு தெரியாத விஷயம் வந்து அவளுக்கு தெரியாமல் இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து எவ்வளோ செலவாக இருந்தாலும் ராணிக்கு வந்து கண்ணு தெரிகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், அதனால் நம்பிக்கையோடு இருங்க. சரிங்கய்யா, நாங்கள் பார்த்துக்குறோம், சரிம்மா எனக்கு முக்கியமான கால் வருது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தாத்தா மட்டும் நான் வந்து அந்த காலை வந்து அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. குடுகுடுன்னு கீழே வரலான் இருக்காங்க போல இருக்குது. அப்பன்னு பார்த்து கீழே போனால் நம்ம சந்தேகம் வருமே தம்னாவை பற்றி, என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ ராணி மாட்டை ஏஞ்சிட்டாங்க, அந்த கிளாஸ் டம்ளர் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. குடிடி குடி, அதுக்கு தான் இவ்வளோ என்னென்னு காத்துட்ருக்கேன்னு சொல்லி அப்படியே நவுந்து நவுந்து போய் தம்னா மேலே அப்படியே கொட்டிடுறாங்க போல இருக்குது. உடனே வந்து இதை பெரிய பிரச்சனையாக்கி மனோலேருந்து எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தாமரை வந்துடுறாங்க, தெரியாமல் தானே வந்தா, அவளுக்கு என்ன கண்ணா தெரிய போகுது, நீங்கள் தான் பார்த்துருக்கணும். தாமரை வந்து சப்போர்ட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ராணிக்காக செம கடுப்பாயிட்டாங்க மனவும் தம்னாவும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்காவ, இப்போ திருப்பி ஜூஸ்லாம் கொட்டிட்டா நான் வந்து ரெடி ஆக வேணாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப தாமரை வந்து மனசில் நினைக்கிறாங்க, நீ தேவையில்லாத காரியம்லாம் பண்ணியில்ல, அதனால தான் கடவுளே வந்து உனக்கு இது மாதிரி தண்டனை வந்து கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்காங்க. தாத்தா சித்தாத்துலேருந்து வந்துட்டாங்க, என்னாச்சு இவ நடந்து வந்துகிட்டு இருக்கப்போ ஜூஸ் எடுத்து தெரியாமல் கொட்டிட்டா, கால் ஸ்லிப்பாக, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு பொம்மியை கண்ணாமனா திட்டிகிட்டு இருக்காங்க, இது கொஞ்சமாக நியாயமானு சொல்லி தாமரை வந்து நியாயமாக அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டவன சித்தார்த்து கடுப்பாயிட்டாங்க, சாதாரண விஷயத்தெல்லாம் எதுக்குமா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கிற, போய் ரெடி ஆகிற வழியை பாருமா, ஜூஸ் கொட்டியிருக்குல்ல, போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்கிற மாதிரி சித்தார்த்து சொல்லும்போது இன்னொரு வாட்டி சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பூதி பெருசாக்குனீங்கன்னா நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன்னு தாத்தா வந்து வான் பண்ணுறாங்க. மனுவும் தவனாவும் மாணிக்காவும் ரூமுக்கு வந்து போகிறாங்க. தாமரை அக்கா வந்து அப்படியே வந்து இப்போ ராணி வந்து மாணிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க போல இருக்குது. யதார்த்தமாக அவங்களுக்கு உண்மையில் கண்ணு தெரியணும் போல இருக்குது, அதனால் வந்து ஏதோ ஒரு பானையெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு பிடிக்கிறாங்க. என்னது, டாக்டர் வந்து உனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் நீ அந்த பானையெல்லாம் தூக்கி போட்டு பிடிக்கிற, நான் வேணும்னு தானே அவள் செஞ்ச காரியத்தினால அவன் மேலே ஜூஸ் வந்து கொட்டினேன், இதுக்கு இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியலையே, டாக்டர் வந்து உனக்கு நிரந்தரமாக வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தாமரை, அக்கா கண்ணு தெரியுதுன்னு சொன்னோன்னு வச்சுக்கேன், பாட்டி உடனே கல்யாணம் கல்யாணம் ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஒரு நாள் எதார்த்தமாக சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பாட்டி வந்து பேசினாங்க, கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா உடனே வந்து கல்யாணத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான், இந்த கல்யாணத்தை யாருக்காவது நிறுத்தக்கூடாது தடப்படக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கண்ணு கட்டு அவுத்தப்பையும் வந்து எனக்கு கண்ணு நல்லா பரிபூர்ணமாக தெரிஞ்சிச்சு. ஏன் நான் நடித்தேன்னா கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்காக தான், இல்லாட்டி இந்த தாடிக்காரை வந்து ரொமான்ஸ் செஞ்சுக்கிட்டே இருப்பான், இதெல்லாம் நமக்கு தேவையா, எனக்கு உறுதுணையாக இருப்பல்ல அப்படின்னு சொல்லும்போது சரி நான் இருக்கேன்னு சொன்னேன்னா ராணி மாட்டுக்கும் சோபாவில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. ரூமில் வந்து ஃபோட்டோ இருக்குது போல இருக்குது, பொம்மி ஃபோட்டோ, டாக்டர் வந்து நிச்சயம் கண்ணு தெரிய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நிச்சயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, இது எல்லாம் வந்து உன்னோட சக்தினால தான் ராணிக்கு வந்து கண் பார்வையே தெரிஞ்சிருக்கு, இதை நான் உண்மையை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி தாமரக்கா சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல இந்த வீட்டுக்கு நீ தான் குலசாமி, அதே மாதிரி ராணிக்கு எந்த விதத்துலேயும் ஆபத்து வராமல் இருந்து நீ தாமா வந்து காப்பாற்றணும் ஒவ்வொரு நேரத்துலேயுங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசி ஆனந்த கண்ணீராக அழுகுறாங்க. அந்த இடத்துல நம்ம தாமரை, என்னக்கா அழுதுகிட்டு இருக்க, பொம்மி ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன்னை காப்பாற்ற வந்த குலசாமி முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, பொம்மி தான் அன்றைக்கி வரவே இல்லையே, பொம்மி வந்திருந்தா எனக்கு இது மாதிரி ஆயிருக்குமாங்கிற மாதிரி யதார்த்தமாக பேசுகிறாங்க, உனக்குலாம் எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பனு பார்த்து ராணிக்கு வந்து எல்லோரும் வந்து சாப்பாடு வந்து பசிக்கிறாங்க போல இருக்கு, நீயே சாப்பிடுமா டைனிங் டேபிளில் இருக்குன்னு அவங்க சாப்பாடு எங்கே இருக்குன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. உடனே வந்து மலர்லேருந்து எல்லோரும் ஒவ்வொரு வாயாக வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க, கியூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்கிறான். அப்பன்னு பார்த்து சாவித்திரி வந்து கூப்பிட்றாங்க, நம்ம அஞ்சல பாட்டி, பூமி எல்லாருக்காகவும் இந்த வீட்டில் எவ்வளோ திரும்ப வாங்குமாங்கன்னு வேலை பார்த்துருக்கா, நீ எதுக்கு தேவையெல்லாம் உதவி செய்யாமல் இருக்க, வந்து ஊட்டி விடணுன்னா அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்களே வந்து ஊட்டி விடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி அவள் எப்போதும் பிடிதா இருப்பாப்புலாக இருக்குது, நம்ம தான் வந்து நம்ம கடமையை செய்யணும்னு சொல்லிட்டு அஞ்சல பாட்டிலேருந்து எல்லோரும் வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. சித்தார்த்து வந்து கேமரா வந்து வைக்கிறாங்க போல இருக்குது வீட்டு வாசல்லேருந்து. தாத்தா வந்து கேட்குறாங்க, இதை வந்து மனவும் தமனாவும் பார்த்துட்றாங்க, எதுக்குப்பா இந்த இடத்துல கேமரா வைக்கிற, திருப்பி திருப்பி பொம்மிக்கு மேலே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, அதனால தான் வந்து யாருமே இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா நான் அது மாதிரி வைக்கிறேன், என்னப்பா பிரச்சனை, ஒரு வாட்டி தானப்பா நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம தாத்தா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், இப்போ கூட சமீபத்தில் நடந்துச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மண்ணுக்குள்ளே வந்து பொறிச்சு வச்சாங்களே அதை மீன் பண்ணி சொல்கிறாங்க, அச்சோ உளறிட்டோமே, இதை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சிருந்தோம், என்ன திருப்பி நடந்துச்சா, இல்லைப்பா திருப்பி நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான், நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ராணியும் தாமரையும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்பான்னு பார்த்து கேட்குறாங்க,
நான் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன், ஏன் இது மாதிரி நடிக்கிறேன்னா, சித்தார்த் வந்து ரொமான்ஸ் பண்ணாமல் இருக்கான், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி கேட்டு அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது வாஸ்தவம் தான், இந்த குடும்பமே உன்னை தாங்க தாங்க தாங்குதே, ஆனால் இந்த குடும்பத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து துரோகம் பண்ணுற நினச்சா தான் வந்து என்னால் தாங்க முடியல. அக்கா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத, நம்ம ஒரு பொய் சொல்லி இந்த பிரச்சனையிலேருந்து எவ்வளோ நாள் வந்து தள்ளிப்பட முடியுமோ தள்ளிப்படணும். தாத்தா கூட இந்த விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது, சொன்னால் கூட ஃப்ளோவில் வந்து கண்ணு தெரியுதுங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த வீட்டில் எனக்காக என்ன செய்வாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு சித்தார்த் ரூமில் வந்து ஏதோ வந்து டிசைன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹேர் ஸ்டைலாம். அப்போன்னு பார்த்து சித்தார்த் வந்து ஏதோ ஒரு ஸ்டிக் வாங்கிட்டு வராங்க. இதை பார்த்தோன்னே வந்து உட்காந்துறாங்க, அந்த இடத்துல கண்ணு தெரியாத மாதிரி டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. எவ்வளோ கோடி கணக்கான ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து செலவு பண்ண தயாராக இருக்கேன், என்னோடய பூமிக்கு வந்து கண்ணு தெரியணுங்கிற மாதிரி பாசிட்டிவாக டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. அச்சோ டாக்டர்கிட்ட பேசி திருப்பி வந்து கண்ணை எதாவது பண்ணி விட்டுறாங்களே, இன்னொன்று கோடிக்கணா ரூபானாலும் பரவாயில்லங்கிறான், கண்ணுக்கு என்ன இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிற மாதிரி ராணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பொம்மி மேலே எவ்வளோ அன்பா பாசமாக இருக்கான் எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஏதோ ஸ்டிக் வாங்கிட்டு வராங்க போல இருக்கு. என்னங்க ஸ்டிக் இது, இது எந்த பொருளையோ நீ இடிக்க போனோன்னா சவுண்டு கேட்கும், எவ்வளோ விலைங்கிற மாதிரி கேட்குறாங்க. 100,000 சொன்னோன்னா தூக்கி வாரி போட்டுருந்தேன் நம்ம ராணிக்கு.